தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கவர்ச்சிக்காகவே சில படங்கள் வந்து வெற்றி படங்கள்லாம் அமைஞ்சிருக்குன்னு எல்லாருமே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 80களில் பிரபல கவர்ச்சி கண்ணியாக நடித்து வளம் வந்தவங்க தான் சில்க் ஸ்மிதா. இவங்க அது கவர்ச்சியை பார்க்க நிறைய இளம் படையினர் வந்து திரண்டு படத்தை வெற்றி படமாக ஆக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போதுனா பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்மிதா அவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நடிகை சில்க் ஸ்மிதா பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி போன்ற அனைத்து மொழிகளுமே நடிச்சிருக்கும் ஒரு நடிகை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா 4 சுமார் 200 படங்களும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் யாரும் இப்படி ஒரு சாதனை செய்ததில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில்க் ஸ்மித் அவரோட திடீரென தற்கொலை வந்து செஞ்சு கொண்டாங்க. இந்த நிகழ்வு தான் தமிழ் சினிமாவில் சினிமா நடிகர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். இவரது இறப்பிற்கு பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி மற்றும் கடன் பிரச்சனை போன்ற நிறைய காரணங்கள் கூறப்பட்டாலுமே இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியல. ஆரம்ப காலத்தில் நடிகையாக நடிச்சிருக்கின்ற சில்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய படங்கள் தோல்வி கொடுத்தது மூலிமா அடுத்தடுத்த சினிமாவில் தனது முத்திரையை பதிக்க அவர் கையில் எடுத்த ஆயுதம் தான் கவர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமாக்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் குத்தாட்ட பாடல்களிலும் கவர்ச்சி நடிக்கும் கதாபாத்திரங்களும் தேர்வு செய்து வந்திருந்தானே சொல்லலாம். தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை திரட்டினார் சில்க் ஸ்மிதானே சொல்லலாம். இந்த வகையில் இவர் நடித்தாலே அந்த படம் மக்களே பயங்கரமாக பிரபலம் அடைஞ்சிடும் அப்படின்றதற்காகவே நிறைய காட்சியில் இவர் கவர்ச்சியில் விளையாட விட்டு எழுதுகிறாங்க. அந்த கால இயக்குனர்னே சொல்லலாம். இவருக்காக ஓடி நிறைய திரைப்படங்களும் இருக்குது. அந்த வகையில் 3 பிறை மாபெரும் வெற்றி படமாக அன்றைய காலகட்டத்தில் மக்களின் பேராதரை பெற்ற அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நடிப்பிற்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சு கொண்டிருக்கும் வேலையில் உண்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை சில்க் ஸ்மிதா அந்த படத்தில் ஒரு பாடலில் வரும் காட்சியை பார்க்கறது தான் மக்கள் வந்து அலைகடலுன்னு திரண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். இதன் காரணமே அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கும். என்னதான் வந்து கமல்ஹாசன் வந்து உயிரை குடிச்சு நடித்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்மிதா தங்களுடைய கவர்ச்சி கட்டி பல இளைஞரோட மனதை வந்து கவர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் சில்க் ஸ்மிதா வந்து அவங்க நிறைய திரைப்படங்களை கவர்ச்சி நடித்தது மூலமா அவருக்கு வந்து பல தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர் வந்து பாலியல் தொல்லை வந்து வர ஆரம்பிச்சுதான். நிறைய உச்சம் பெற்ற நடிகர்களே தன்னுடன் படுக்கையை பகிரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தொல்லை கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் ஆகிய ரெண்டு பேருமே சில்க் ஸ்மிதாவோட நெருங்கி பழகவே இல்லையா. திரைப்படத்தில் நடிப்பதை தவிர அவங்க கூட பேசுவது கூட கிடையாது. காரணம் சில்க் ஸ்மிதா கவர்ச்சி நடிகா இருப்பது மூலிமா தனக்கும் அவருக்கும் எளிதில் கிசுகிசு செய்திகள் வெளியாயிடும் அப்படின்னு சொல்லி கவனமாக இருந்துறாங்க ரெண்டு பேருமே. அது மட்டும் இல்லாமல் மது போன்ற போதை பழக்கங்களுக்கும் வந்து அடிமை வந்திருக்காங்க சில்க் ஸ்மிதா. இது காரணமாக திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்படும் மன உளைச்சலும் நிறைய பாலியல் தொல்லைகளும் காரணமாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறக்கிறதுக்கு தான் அவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்கன்னே சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது சில்க் ஸ்மிதா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இறந்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மர்மமான ஒரு விஷயம்தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அவங்க வந்து இப்போ தமிழ் சினிமாவில் இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் கொடுக்குற அளவுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருந்தா இருக்கிறாங்க. சில்க் ஸ்மிதா ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை போய் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.